அப்போஸ்தல நடவடிக்கை 10 அதிகாரத்திலே நான் ஒரே ஒரு பகுதியை, ஆனால் அதிலேயே அதிக வசனங்கள் 1 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசித்து கர்த்தரிடத்திலிருந்து நாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏமா எடுத்து வாசிப்பா குளோரி. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில் ஆமென் 100 அதிபதியாகிய கொண்டனையும் இன்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன். ஓகே, அதான் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில இருக்கும். அந்த கொர்னேலியோ ராணுவத்தில் இருக்காரு. ராணுவத்தில் இருந்துக்கிட்டு ஒரு முக்கிய பொறுப்பு, அதில் ஒரு தளபதியாக இருக்கார். போகணும், டெய்லி போகணும், போய் அந்த ராணுவ காரியங்களெல்லாம் பார்க்கணும். அந்த பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், அநேகர் எனக்கு நேரமே கிடைக்கிறதில்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கிறதில்லை, வேதத்தை வாசிக்க நேரமே கிடைக்கிறதில்லை. எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க, ஆனால் இந்த கொர்நேலியை பாருங்க, இராணுவத்தில் வேலை செய்து கொண்டே அவர் என்ன செய்கின்றார், அவர் தேவ பக்தி உள்ளவராய், தேவ பயமிக்கவராய், அவர் தான தர்மங்கள் செய்யக்கூடியவராய், அவர் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிமா, அவர் தேவ பக்தி உள்ளவனும், தேவ பக்தி உள்ளவன் நம்பர் 1, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவராய், தன் வீட்டார் அனைவரோடும். சில குடும்பத்துல பாக்குறேங்க, இவங்க வருவாங்க சர்ச்சைக்கு வருவாங்க, வேற ஒருத்தர் அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவங்களுக்கு தேவ பக்தி கிடையாது, தேவ பயம் கிடையாது. கர்த்தருக்கு எதிரான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில குடும்பத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவர்கள் சபைக்கு வருவார்கள், ஆனால் இவர்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள், மற்ற ஒரு சிலர், யாருக்கும் சொல்ல முடியாது, நல்லா குடிக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, பேப்பர்ல போடுறாங்க, சென்னை என்பது போதை வசதிகளின் கேந்திரமாக மாறி போய்விட்டது என்று. அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கின்றன, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கின்றன. ஆனால் இங்க பாருங்க, இந்த கொர்நேலி இதெல்லாம் கத்துக்கிட்டோம், கத்துக்கணும் நம்ம கொர்நேலியிலிருந்து கத்துக்கணும். தன் குடும்பத்தார் யாவரோடும் கூட எப்படி பண்றவனா இருக்கான், தேவனுக்கு பயந்தவர்களாய் இந்த கொர்நேலி இருக்காரு. அங்க அடுத்தது பார்த்தா, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை என்னெல்லாம் இருக்கணும், ஒரு தேவ பிள்ளைகிட்ட யாருக்கிட்டங்க சொல்லுங்க, நாங்க என்ன இவ்வளோ இந்த இடம் தான் அப்படி செயல்பட இருக்கீங்க, தேவ பிள்ளைகிட்ட என்னெல்லாம் இருக்கணுமோ அவ்வளவு இந்த குர்நேலி கிட்ட இருக்கு. என்னெல்லாம் இருக்கு, தேவ பக்தி இருக்கு, தேவ பயம் இருக்கு, தான தர்மம் செய்யக்கூடிய விசாலமான மனசு இருக்கு, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவ்வளவு இருந்துங்க அவர் இயேசுவை மாத்திர அறியவில்லை. பாருங்க ஆச்சரியமா இருக்கு, அவர் யார் அறியலைங்க, இயேசுவை அறியல. எல்லாம் இருக்கவங்க தேவன் ஒருத்தர் இருக்காரு தெரியுது, இயேசுதான் அந்த தேவன் என்பதை அவர் அறியாதவராக இருக்கிறார். அவர் ஒரு தரிசனம் காட்டுறாரு, தேவ தூதர் அவரிடத்திலே வந்து அந்த பிரகாசமுள்ள முகத்தை பார்த்து ஆண்டவரே என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கும் போது அந்த தேவ தூதர் சொல்லக்கூடிய பதில் என்ன பதிலுமா, உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்று கேட்கின்ற பொழுது அவன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபங்கள் எங்க வந்து எட்டணும், எங்க வந்து எட்டணும் சொல்லுங்க,
எட்டுதா எட்டுதாங்க, உங்க இதயத்துக்குள்ளே எட்ட மாட்டேங்குது, அங்க போய் எங்க எட்ட போகுது? இதை நான் இந்த இடத்தை பார்த்து என்ன தெரிந்து கொள்கின்றோம்? இந்த கொன்னிலையோ இயேசுவை அறியவில்லை. ஆனால் அந்த யூதர்கள் எல்லோரும் ஒரு தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் அந்த தெய்வத்தை இந்த கொன்னிலையில் வணங்கக்கூடியவராய் அதே நேரத்தில் இயேசுதான் அந்த தெய்வம் என்பதை அறியாதவராக இருக்கிறார். இன்னும் நம்முடைய தேசத்திலே எவ்வளவோ பேர்கள் இயேசுவை அறியவில்லை, பக்திமான்களாக இருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்களாக இருந்தும் பக்தி இல்லாதவர் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அந்த கொன்னிலையில் கிறிஸ்துவன் அல்ல, ஆனால் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணநலன்களும் எல்லா பக்தியும் பயமும் தான தர்மம் செய்யக்கூடிய அந்த நல் மனதும் அதோடு கூட எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய அப்படிப்பட்டதான அந்த ஜெப எண்ணங்களும் அந்த தாசனத்தில் மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த வசனம் மூலமாக. அப்போ அந்த தேவதூதன் வந்து பொன்னிலையிலே உன் ஜெபமெல்லாம் தேவ சன்னதியிலே வந்து எட்டியது, ஆகையினால இப்போ இங்க யோப்பா பட்டணத்துல பேதுருன்னு ஒரு தீர்க்க தரிசி தேவனுடைய மனிதன் அங்கே இருக்கிறாரு, நீ ஆள் அனுப்பி அவரை உன் வீட்டுக்கு கூப்பிடு. என்னிடுதல் அவன் வீடு எங்க இருக்கு? கடலோரத்தில் இருக்கு. எவ்வளவு டீட்டெயில் கொடுக்குறாரு பாருங்க, சுலபமா கண்டுபிடிக்க. இங்க நம்ம ஆளுநர் சில நேரம்ல சில அட்ரஸ் தெரியாது, அட்ரஸ் தெரியாம கண்ணாடி இறங்கி இந்த ரோடு ஓரத்தில் உள்ள பண்ணிருக்காங்க, ஐயா இந்த அட்ரஸ் இந்த இடத்துக்கு எல்லாம் சொல்லுவேன், இவரு பேர் இது அவர் கேட்பாங்க, யாருக்கு அவர் பேர் இருக்க, அவர் பேர் சொக்கலிங்கம், எது தெருவில் இருக்காரு, இப்படிப்பட்ட தெருவில் இருக்காரு, இல்லை கேட்டு எனக்கு தெரியாதுங்க, வேற எந்த கேளுங்க, ஊருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுன்னு நினைக்கணும், எல்லாத்தையும் கேட்டுக்கூட அது கேட்காம இருக்கலாம், எனக்கு தெரியாதியா, வேற எந்த கேளுங்க, நேரடியாக சொல்லி போக வேண்டியதானே உடனே. ஆனால் இங்கே தேவதூதன் பாருங்க, எனக்கு அட்ரஸ் கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் வணக்கத்து கொஞ்சம் சொல்லுங்க, இதுதான் அட்ரஸ்ன்னு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்க, கேட்கறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கு. இங்கே பாருங்க, பேரை சொல்கிறான், தொழிலை சொல்கிறான், வீடு எங்கே இருக்குன்னு அடையாளத்தோடு சொல்கிறான், கடலோரத்தில் இருக்கிறேன். அப்போ இவங்க அந்த போகிறாங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க. இங்கே பேரு என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக தன் வீட்டில் மேல அறைக்கு செல்லப்போற படிக்கட்டில் ஏறி போகிறான். அப்போ இந்த கொன்னிலையர் அனுப்பின ஆட்கள் அங்கே வருகின்றார்கள். அந்த நேரம் பார்த்து இந்த பேதுரு ஞான திருஷ்டி அடைந்து ரொம்ப பசி பசி உண்டாயிடு, யாருக்குதான் பசி இல்லை, வாசிமா நாள் அங்கே அங்கே வாசி டைம் ஆகுது, வானத்திலிருந்து வருதுங்க, நாலு முனையிலையும் கட்டப்பட்ட கயிறு, வானத்திலிருந்து அந்த நாலு முனையில கயிறு, பெரிய துப்பட்டி,
நல்லா கேளுங்க, பெரிய துப்பட்டி, நாலு பக்கம் கயிறு, மொத்தத்தில் அது ஒரு கூடு அப்படின்னு இங்க வசனம் சொல்லுது. அதுல பார்த்தா ஆசிரியமா
கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷ நற்செய்தியை பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கின்றேன். எவ்வளவு பேர் நம்புவீங்க? இது வரையிலும் 100,000 ஆத்துமாக்களை, கிறிஸ்துவர்கள் அல்லாத 100,000 ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் என் தானும் தேரவில்லை. நான் எங்கு சென்றாலும் யாராக இருந்தாலும் அவர்களை நான் அரவணைத்துக் கொள்வேன். இந்த தரிசனம் கண்டு முடிச்ச உடனே கொர்நேலியை அனுப்பினார்கள். அங்கே வராங்க, வந்து அங்கே பேசி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், இப்படி வருவார்கள், 3 பேர் உன்னை பார்க்க வருகின்றார்கள். மாசிமாந்த வசனத்தை ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் வந்தாங்க. இவர் நல்ல உபசாரம் செஞ்சாரு. யார் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணணுங்க? இந்த நல்ல பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பேதர் வந்த 3 பேர் முன்பின் அறியாதவங்க, முன்பின்னே அறியாதவங்க, யாருமே தெரியாதவங்க, எந்த தொடர்பாக முன்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இந்த பேதர் என்ன செய்கிறாரு? அந்த வீட்டுக்கு அழைத்து உபசாரம் செய்கிறார். 22 வசனத்தை வாசிப்போம். எல்லாருமே இவனுக்கு எப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க? நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய நூற்றுக்கு அதிபதி கூப்பிடுறார். கர்த்தர் பாருங்க எப்படி கனெக்ட் பண்றாரு. யூதனையும் யூதர் அல்லாதவனையும் கர்த்தர் இங்கே இணைக்கின்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனையும் கிறிஸ்துவன் அல்லாதவனையும் கர்த்தர் இங்கே இணைக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவையே அறியாதவனையும், இயேசுவை அறிந்த இந்த பேதுருவையும் கர்த்தர் இங்கே இணைக்கின்றார். இதுதான் உங்க வாழ்க்கையாக இருக்கும். இயேசுவை அறியாதவர்களையும் இயேசுவை அறிந்தவர்களையும் இணைக்கக்கூடியவர்களாக இன்று முதல் நீங்கள் மாற வேண்டும். மாறுவீர்களா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. மாறுதல் சொல்றவங்க மாற்று காரணத்தை நீங்க இயேசுவை அறிந்தவர்களை மாத்திரம் அவங்கிட்ட போய் வசனத்தை சொல்லி ஜெபிச்சு அது இல்லை, அவங்கிட்டே போனோம். ஆனால் அதிகமாக யார்கிட்ட போனோம்? இயேசுவை அறியாதவர்களிடத்துல நீங்கள் போகிறது. பிரேஸ் ஹல்லேலூயா. இயேசுவை அறியாதவர்களிடத்துல போய் அங்கே அவர்களிடத்துல இயேசுவை நன்மை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டும். அவரை கொடுத்து நீங்கள் பேச வேண்டும். எனக்கே தெரியாது, 1994 அவர் சொல்லி இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு இயேசுவை எல்லோருக்கும் அவரை குறித்து நான் தெரிவிக்கின்றேன். கர்த்தர் என்னை மாற்றினாரா இல்லையா? ஹல்லேலூயா. என்னை மாற்றிய கர்த்தர் உங்களை கொண்டு இன்னும் எத்தனையோ கோடி இயேசுவை அறியாதவரை மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்போ கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு வந்தாச்சு. பேதருடைய காலில் விழுந்து வணங்கி வரவேற்கிறார். அதுக்கப்புறம் என்னை ஏன் கூட்டிய அப்படின்னு கேட்கும் போது என்னமா சொல்றாரு? அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடு
அந்நிய ஜாதியாரோடு மடி அந்நிய என்ன அந்நிய ஜாதியா யாரு இயேசுவை அறியாதவர்கள் அவர்கள்லாம் யாரு அந்நிய ஜாதி என்று இந்த பேதுருக்கு உணர்த்தப்பட்டது. அவங்களோட எல்லாம் கலக்க கூடாது, அவங்களோட எல்லாம் பேசக்கூடாது, அவங்களோட எல்லாம் பழகக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்களோட எல்லாம் பழகக்கூடாது, அவங்களோட எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படிதான் நான் இத்தனை வருஷம் இருந்தேன். சொல்வது யாரு? பேதுரு. ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்து எனக்கு உணர்த்தினார். தரிசனம் இது மாதிரி வானத்தில் இருந்து ஒரு துப்பட்டி ஒன்று நாலு பக்கமும் கயிறு கட்டி எனக்கு முன்பாக இறங்கி வர எல்லா வகையான மிருகங்களும் பறவைகளும் ஊர்வனங்களும் எல்லா சத்துக்களும் இருந்தன. கர்த்தர் என்னை பார்த்து அடித்து புசினாரு. நான் வந்து நான் புசிய மாட்டேன், அசுத்தமானத நான் தொடமாட்டேன்னு சொன்னேன். கர்த்தர் எனக்கு அழகான தேவன். கர்த்தர் சுத்தப்படுகிறதை புசிக்க மாட்டேன் என்று நீ சொல்லலாமான்னு எனக்கு கேட்டாரு, எனக்கு உணர்த்தினாரு. இந்த தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு உணர்த்தினது என்ன தெரியுமா? யூதர் அல்லாத கிறிஸ்துவர் அல்லாத ஜனங்களை நீ தீட்டுள்ளவர்கள் என்று ஒரு பொழுதும் எண்ணாதே, ஒரு பொழுதும் அவர்களை விளக்காதே, அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று ஒரு பொழுதும் நினையாதே. என்னுடைய பார்வையிலே எல்லோரும் சமம். கர்த்தர் சொன்னது ஹல்லேலூயா. பார்க்க நீங்க அந்த வேதத்தை வாசிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வாசிச்சீங்கன்னா, முதல் முதலாக யூதர் அல்லாத கிறிஸ்துவர் அல்லாத அந்த புறஜாதியார் என்று சொல்லப்படும் கூடியவர்களை அவர்களையும் கர்த்தர் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முதல் முதலாக அவர் வெளிப்படுகிறது. இந்த இடத்தில் தான் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவது. இந்த நாளில் தான், இந்த பகுதியை கொண்டுதான், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 10 அதிகாரத்தில் உள்ள இந்த வசனங்களை கொண்டுதான் உங்கள் உள்ளம் தெளிவடையட்டும். துரு உபதேசங்களுக்கு நீங்கள் விழுந்து விடாதீர்கள். துரு உபதேசக்காரர்களே, நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு மதிமயங்கி போய்விடக் கூடாது என்று நான் அல்ல, ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிறார். இந்த பகுதியை உங்களுக்கு காட்டி அவர் உங்களை எச்சரிக்கிறார். நாம் எல்லோருமே தேவனின் பிள்ளைகள், நாம் எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா, 22 வசனத்தை வாசிமா. அவர்களை நோக்கி, ஆமே, அன்னியர்களோடு கலந்து கலந்து அவரிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. யூதனானவனுக்கு விளக்கப்பட்டது நீங்கள் அறிந்து என்று இதுவரை நான் எண்ணி இருந்தேன். அப்புறம் இது நீங்கள் அறியாமல் இருக்க கூடாது. அப்புறம் எதிர்பேசி ரெண்டு பேருக்கும் கிடைத்த தரிசனம். ஒருத்தர் ஒருத்தர் ஞான திருஷ்டி அடைஞ்சு தரிசனம் கண்டாரு, இன்னொருத்தர் தேவதூதர் வந்து தன்னிடத்திலே பேசிட்டாங்க தரிசனம் காண்கிறார். கர்த்தர் எப்படி அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. தேவதூதன் பேசியதன் மூலமாக கொர்னேலியோ பேதுரு வீட்டிற்கு தம்முடைய ஆட்களை அனுப்பி அந்த பேதுருவை வரவழைக்கின்றார். இந்த பேதுருவோ ஒரு புறஜாதிக்காரன் ஒருவன் தன்னை அழைக்கின்றான் என்றால் கூட இந்த தரிசனத்தால் மனம் தெளிந்து சந்தேகமெல்லாம் நீங்கி தெளிவடைந்து இங்கே இந்த குரலையை வீட்டிற்கு இந்த பேதுரு
வருகின்றான். எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் நிறைய பேர் கூடினாங்க. ஒரு நாள் வீட்டில் நிறைய பேர் கூடினாங்க. எதுக்காக? பேதுருவு மூலமாக தங்களுக்கு வெளிப்படுத்தப்படக்கூடிய காரியங்களை பேதுரு பேச தாங்கள் கேட்க நிறைய பேர்கள் கூடிவிட்டாங்க. உங்கள் வீட்டிலையும் அப்படிதான், நீங்கள் நிறைய பேரை கூட்டணும். கூடிய காரில் கூட்டிட்டு வரணும் உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் இயேசுவை அறியாதவர்களே உங்கள் வீட்டிலே கூட்டி சேர்த்து அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கும்படியாக நீங்கள் அவர்களை அழைத்தால் இந்த சமம் போல. நீங்கள் பாருங்க, இவன் பேதுரு பேச ஆரம்பித்தான். 34வது வசனத்தை வாசிக்கலாம். அவருக்கு பயந்து அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இதே வாக்கியத்தை திரும்ப வாசிமா. இந்த ஜனத்திலாயினும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரிங்க, நீதியை செய்யணும், அநீதி செய்யக்கூடாது. அவர்கள்லாம் அவர்கள் எல்லோருமே கர்த்தருக்கு உகந்தவர்கள், ஏற்றவர்கள், அவரால் விரும்பப்படக்கூடியவர்கள், அவர் அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். எல்லோரும் யார்?